ஹலோ வியர்ஸ், வெல்கம் பேக் டு மை ஃபுட் சேனல். இன்றைக்கி நான் வந்து பனியாரம் முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 7 நாட்டுக்கோழி முட்டையை வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக உப்பும் 1 கையளவுக்கு வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து பனியார்கல்லில் வந்து பனியாரம் மாதிரி ஊற்றி ஊற்றி நம்ம எடுத்து வைக்க போகிறோம். முதல்ல வந்து நான் ஒரு பனியார்கல் எடுத்து வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக ஆயில் தடவிட்டு பனியாரை நம்ம எப்படி ஊற்றுவோமோ அதே போல் வந்து இந்த முட்டையை வந்து நம்ம ஊற்றலாம். இப்போ எப்படி நம்ம தோசை மாவில் வந்து பனியாரை சுட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரி இதையும் வந்து ஊற்றி அப்படியே சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி குழம்பு தான் செய்ய போகிறேன். தீ வந்து அதிகமாக வைக்காமல் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். சிம்மிலே வச்சு அப்படியே வந்து முட்டையை வந்து வேக வைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹீட் பண்ணோம்னா முட்டை வந்து தீஞ்சிரும். நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் வந்து நம்ம நாட்டுக்கோழி வந்து ஈஸியாக வந்து வெளியே வாங்க முடியறதில்ல. இது வந்து எங்கள் வீட்டு கோழி போட்ட முட்டையில் தான் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். முட்டையை வந்து நான் எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நான் நல்லா எடுத்துக்க போகிறேன். இது வந்து ரொம்ப வந்து ரோஸ்ட் ஆகணும் அப்படிலாம் இல்லை, நம்ம அப்படியே கூட செய்யலாம். ஸோ இது ஓரளவுக்கு வந்துருச்சு. நான் ஓரளவுக்கு எல்லா பக்கமும் வந்து செவந்துருச்சு. நான் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி மீதியுள்ள முட்டையும் வந்து நான் சுட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து குழம்புக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வந்து ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை வச்சு தான் நான் வந்து குழம்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் வந்து ஒரு பட்டை, அப்புறம் வந்து ஒரு 2 லவங்கம், அப்புறம் வந்து வாசனைக்காக ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துருக்கேன். ஸோ அப்புறம் வந்து பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அது வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் நான். அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறதையும் அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருந்தேன். அது வந்து பாதி முட்டைக்கு போட்டு மீதி பாதி இருந்தது. ஸோ அதையும் சேர்த்து நான் ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கிக்க போகிறேன். இப்போ இது கூடவே வந்து ஒரு 6-7 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் நல்லா ஜூஸியாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அரைச்சி சேர்த்தது கிடையாது. நான் ஆல்ரெடி ஸ்டோரேஜ் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன். ஸோ இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து தக்காளி வந்து வணங்கிறதுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும், இன்னும் டேஸ்ட்டாகவும் அந்த உப்பெல்லாம் இறங்கி கொஞ்சம் இன்னும் நமக்கு வந்து டேஸ்ட்டாக காட்டும் குழம்பு. இப்போ வந்து தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் சேர்க்க முடியும். இப்போ தக்காளி நல்லா வணங்கி கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகி சாஃப்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சிக்கன் மசாலா வாசனைக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா அது வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம்.
இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம முட்டை பணியாரம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு குழம்பு வேணாம், கிரேவி மாதிரி வேணும், ஸோ சைட் டிஷ்ஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம். நாம் வந்து இன்றைக்கி குழம்பு தான் செய்ய போகிறோம், ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்பு அதிகமாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது தண்ணியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. கொதிக்கிற சமயத்தில் நான் வந்து ஒரு கால் மூடி போல் தேங்காய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடலையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் கசகசா வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன் அரை மணி நேரம். அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா போட்டுக்க போகிறோம் குழம்புல. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து குழம்பு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சா போதும் நமக்கு, குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த சமீபத்தில் வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கணும். நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம என்னென்ன குறையாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மிளகாத்தூள் காரம் வந்து கம்மியாக இருந்து சொன்னால் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த குழம்போட டேஸ்ட்டு நம்ம போட்ட மசாலா எல்லாம் வந்து அந்த முட்டைக்குள்ளே இறங்கி அது நல்லா ஊறி இன்னும் அதை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ சாதத்தில் சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், தோசை. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் அந்த முட்டை பணியாரம் வந்து சாப்பிடவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே கொஞ்சம் நல்லா ஜூஸியாக அந்த குழம்பு டேஸ்ட்டோடு இருக்கும். ஸோ சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்காவது ஒரு ஸ்பெஷல் டே, எனக்காவது ஒரு சண்டே அந்த மாதிரி டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யூஸ்வலாக வந்து முட்டைக்குழம்புன்னு செய்யாமல் நம்ம வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக பணியாரம் முட்டை பணியார குழம்பு செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.